ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெடோவி. இன்றைக்கி நம்ம ஒரு உண்மையான கடத்தல் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அமெரிக்காவையே உலுக்குன ஒரு அதிர்ச்சிகரமான கடத்தல் சம்பவம். அமெரிக்காவில் இருக்கிற கென்டகி மாகாணத்தில் 26 வயதான ஹெதர் டீங்கிற பொண்ணு தன் வாழ்க்கையை பற்றின பல கனவுகளோடு தன்னோட மேல் படிப்பை படிச்சுக்கிட்டு வந்தாள். சந்தோஷமாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஒரு முடிவுக்கு வரும்னு அவள் என்றைக்கும் நினச்சி பார்த்ததே இல்லை. 1995 ஆகஸ்ட் 26 ஹெதர் டீ அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூபர்க் கடற்கரைக்கு குளிக்க போனான். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கடற்கரை ஓரத்தில் ஓய்வெடுத்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு உருவம் அவளை நோக்கி வந்தது. அவள் யாருன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த உருவம் அவள் தலைமுடியை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போச்சு. எவ்வளவோ போராடியும் ஹெதர் டீக்கால அந்த உருவத்தோட பிடியிலிருந்து அவளால் தப்பிக்க முடியலை. துப்பாக்கி முனையில் ஹெதர் டீக அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்த அடர்ந்த காட்டு பகுதிக்கு அந்த உருவம் ஹெதர் டீயை இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஹெதர் டீ திரும்பவே இல்லை. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை எல்லாம் கடற்கரைக்கு அருகில் இருக்கிற தன்னோட வீட்டிலிருந்து டெலஸ்கோப் மூலயமா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் டிம் வால்ஹால். அந்த பெண் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையில் அந்த இடத்த உற்று பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. சற்று நேரத்துக்கு அப்புறமா அதிர்ச்சியிலிருந்து மீண்டவர் இந்த சம்பவத்தை போலீஸ்க்கு தெரிவிக்கிறாரு. முதல்ல போலீஸ்க்கு இவர் மேலே ரொம்ப சந்தேகம் வந்தது. ஏன் கடத்தல் நடந்த 1.5 மணி நேரம் காத்திருந்தாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதை இவர்கிட்ட கேட்டப்ப, அந்த பொண்ணு திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் காத்துக்கிட்டு இருந்தேன், அவள் திரும்பி வரலைன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்ததா சொன்னார். கடத்தப்பட்ட ஆள் 6 அடி உயரம் இருந்ததாகவும் அவரோட தலைமுடியும் தாடியும் பழுப்பு நிறத்தில் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அவர் ஹெதர் கடத்தப்பட்டதா சொன்ன கடற்கரைக்கு போலீஸ் உடனே புறப்பட்டு போகிறாங்க. அந்த கடற்கரையை முழுவதுமாக தேடி பார்க்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடர்ந்த காட்டுப்பகுதியிலையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஹெதர் எங்கேயுமே தென்படலை. அவள் கடத்தப்பட்டாங்கிறதுக்கு எந்த ஆதாரமோ தடயமோ இல்லாமல் போலீஸ் ஏமாற்றத்தோடு திரும்பிடுறாங்க. விசாரணையில் ஹெதர் டீ கார் பக்கத்துலேயே ஒரு கார் நின்றுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. அந்த காரை தேடி போய் பார்க்கும்போது அந்த காரில் சில துப்பாக்கி கத்தி கயிறெல்லாம் இருந்தது. ஆனால் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் சொன்ன டிம் குறிப்பிட்டிருந்த எந்த அங்க அடையாளமும் இந்த காருக்கு சொந்தக்காரருக்கு இல்லைன்ற தெரிய வந்தப்ப போலீஸ் அவரை விடுவிச்சிடுறாங்க. ஹெதர் டீக அதுக்கப்புறம் யாரும் பார்க்கல. அவளை யார் கடத்தினா, எதுக்கு கடத்தினாங்க, அவளுக்கு என்ன நேர்ந்ததுங்கிறது ஒரு பெரிய மர்மமாகவே இருந்தது. போலீஸ் தன்னோட விசாரணையை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் ஹெதர் டீ அணிஞ்சிருந்த நீச்சலுடை அந்த கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கிடைக்குது. உடனே போலீஸ் அங்கே சுற்றி இருக்கிற பகுதிகளில் விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஹெதர் டீ கடத்தப்பட்டதாக சொன்ன அன்னைக்கு அங்கே ஒரு சிவப்பு கலர் கார் நின்றுட்டு இருந்ததாகவும் அதில் 2 பேரை பார்த்ததாகவும் சொல்கிறாரு. இந்த தகவல் போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அவர் சொன்ன அந்த காரும் ஹெதர் டீ கார் பக்கத்தில் இருந்த காரும் ஒரே அடையாளமாக இருந்ததுனால உடனே போலீஸ் அந்த காருக்கு சொந்தக்காரரான மார்வின் டில் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸ் அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மார்வின் டில் தற்கொலை பண்ணியிருந்தார். அவர் எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிறது ஒரு பெரிய மர்மமாகவே இருந்தது. மார்வின் டில்லை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்வின் டில்லோட மரணத்தை விசாரிக்க போகும்போது அவரோட நண்பரான கிறிஸ்டோபர் பெலோவை பற்றி தெரிய வருது. ஹெதர் டீகோட கேஸில் 2வது நபர் இந்த கிறிஸ்டோபர் பெலோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால போலீஸ் அவரை தேடி விசாரிக்க போகிறாங்க. ஏன்னா ஹெதர் டீ கடத்தப்பட்டதுக்கு முன்னாடி 3 பெண்கள் மர்மமான முறையில் கடத்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த 3 பெண்களின் கடத்தல் சம்பவத்துக்கு கிறிஸ்டோபர் பெலோவுக்கு சம்மந்தம் இருக்குன்ற சந்தேகம் போலீஸ்க்கு இருந்தது. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாதனால அவரை கைதி பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் ஹெதர் டீகோட சம்பவத்துக்கு அப்புறமா மார்வின் டில் மேலே சந்தேகம் வந்த உடனே அவரோட நண்பரான கிறிஸ்டோபர் பெல்லோ மேலேயே சந்தேகம் வருது. அந்த 2வது நபர் கிறிஸ்டோபர் பெல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால போலீஸ் அவரை தேடி அலையிறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனவர் வேற ஒரு கொலை வழக்கில் சிறையில் இருக்கிறதா தகவல் கிடைக்குது. ஹெதரோட கடத்தலுக்கு பின்னாடி மார்வின் டில்லோ கிறிஸ்டோபர் பெல்லோவோ சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் போலீஸ் இன்னிய வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 3வதாக போலீஸோட சந்தேகம் இந்த சம்பவத்தை முழுசாக பார்த்த டிம் வால்ஹால்ட் மேலே இருக்குது. ஏன்னா அவரோட வாக்கு மூலம் பல சந்தேகங்களை போலீஸுக்கும் ஹெதரோட குடும்பத்துக்கும் தருது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பகல் நேரத்தில் திடீர்னு ஏன் அவர் டெலஸ்கோப் மூலயமா கடற்கரையை பார்த்தாருங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது.
ஹெதரோட கடத்தல்ல அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எந்த ஆதாரமும் இல்லாதனால எவ்வளவோ விசாரித்தோம், போலீஸால் ஹெதரோட கடத்தல்ல டிம்மை சம்மந்தப்படுத்த முடியல. அதனால் இந்த கேஸ்லேருந்து அவர் விடுவிக்கிறாங்க. இந்த கேஸில் முக்கியமான நபர்களாக கருதப்படுறது டிம் வால்ஹால்ட், மார்வின்டில், கிறிஸ்டோபர் பிலோ. ஆனால் இந்த மூணு பேருமே ஹெதரோட மர்மமான கடத்தலை பின்னாடி இருக்கிறதுக்கான எந்த தடயமோ ஆதாரமோ இல்லாததுனால அவங்க மூணு பேரையுமே இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிடுறாங்க. 25 வருஷத்துக்கு மேலே ஆகியும் ஹெதரோட கடத்தலுக்கும் அவள் மர்மமான முறையில் காணாமல் போனதுக்கும் அவள் கடத்தலுக்கு பின்னாடி உள்ள யாரையுமே கண்டுபிடிக்க முடியலை. ஹெதரை மாதிரி பல பெண்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட நபர் ஒன்று மீண்டு வந்திருப்பார் இல்லை இறந்திருப்பார். ஆனால் ஹெதரோட கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பாதிக்கப்பட்டது மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க இன்னைய வரைக்கும் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஹெதரை கடத்தினவங்க வேற ஒரு இடத்துல வித்திருந்தா தன்னோட வாழ்க்கை பாதை மாறிட்டதுனால அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா இல்லை உண்மையிலேயே அவர் உயிரோடு இல்லையாங்கிறது தெரியாமலே இருக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் ஹெதரோட கடத்தலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் தேட முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் ஹெதருக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புவோம். ஹெதருக்கு என்ன நடந்திருக்கலாம்னு உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி பல உண்மையான சம்பவங்களை அடுத்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.